மண்ணின் ஆயிரம் திருநாமங்களில் ஒன்றுதான் முத்துமாரியம்மன். இன்னைக்கு நம்ம மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை ஆதம்பாக்கம் மஸ்தான்கோரி என்ற இடத்தில் தண்ணீர் தொட்டிக்கு அருகாமையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்திற்கு தான் வந்திருக்கோம். இந்த அம்மனுடைய வரலாறு பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அம்மனுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஏன் கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த திருக்கோயில பாத்தீங்கன்னா, அருவம், அரு உருவம், உருவம் என்று மூன்று நிலையை கொண்ட லிங்க சொரூபமாக அம்மனுக்கு நேர்முகத்துல அருள் பாலிக்கிறார் வைத்தீஸ்வரர். சண்டிகேஸ்வரர் சிவனுக்கு அருகாமையில இருப்பாங்க. அதே போல இந்த திருக்கோயிலையும் நின்ற கோலத்துல காட்சி அளிக்கிறார். சொன்னது போல அம்மனுக்கு ஆயிரம் திருநாமங்கள் உண்டு. அந்த ஆயிரம் திருநாமங்கள்ல ஒன்றான ஸ்ரீ தையல் நாயகி அம்மன் வந்து இங்க காட்சி அளிக்கிறாங்க. இந்த அம்மனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு புது மணப்பெண் வந்து எப்படி நாணத்தோடு தலை குனிந்து கீழே பார்த்தபடி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மனா தான் இங்க காட்சி அளிக்கிறாங்க. எல்லா கடவுள்களுக்கும் முதற் கடவுள் விநாயகர் தான். அந்த விநாயகர் வந்து இந்த திருக்கோயிலில் சங்கடஹர விநாயகர் அப்படின்னு பெயர் பெற்று பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சங்கடஹர விநாயகர் அப்படின்னா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் சஞ்சலங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய விநாயகர். எட்டு கோள்களும் நகர்வதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அப்படி இவங்களை நம்ம வேண்டதுனால நம்மளோட வாழ்க்கைகளும் வந்து மாற்றம் அடையும். ஏன்னு கேக்குறீங்களா? இங்க வந்து ராகு, கேது, சூரியன், சந்திரன் இந்த மாதிரி ஒன்பது கோள்கள் வந்து இருக்காங்க இல்லையா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒன்பது கோள்களோட நகர்வுகள் சரியானதாக அமைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை உச்சக்கட்டத்துக்கு போகும். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் மற்றொரு அம்சமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ரீ கால பைரவருக்கு வந்து மொத்தம் எட்டு கரங்கள் உள்ளது. எல்லா திருக்கோயிலையுமே வந்து நாலு கரங்கள் தான் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் கால பைரவருக்கு எட்டு கரங்கள் இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மனுடைய ஆணவத்தை அளிக்கிறதுக்காக அவதார மூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவருடைய ஐந்து தலையில ஒரு தலையை வந்து கரங்களில் ஏந்துவதற்காக எட்டு கரங்கள் வந்து பெற்றிருக்கார். கடலை கடையும் பொழுது கிடைத்த மறு உருவம், மகாவிஷ்ணுவின் மறு உருவம் தான் தன்வந்திரி. உலகிலேயே உருவான முதல் மருத்துவர் தன்வந்திரி தான். இந்த திருக்கோயிலில் இவருக்கு நான்கு கரங்கள் இருக்கு. ஒவ்வொரு கரங்களிலும் சங்கு, சக்கரம், அமிர்த கலசம், அட்டை பூச்சி இந்த மாதிரி நான்கு கரங்களிலும் ஒவ்வொரு பொருட்களை கொண்டு காட்சி அளிக்கிறார். இந்த திருக்கோயில் வருபவர்களுக்கு நோய் பிணிகளை நீக்குவதற்காக தான் இந்த பொருட்கள் எல்லாம். மறு அவதாரம் தான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி இந்த திருக்கோயிலில் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். பொதுவாக இந்த தெய்வத்தை நம்ம வணங்கும் பொழுது ஞானம், கல்வி, வீரம், செல்வம் இது எல்லாத்தையும் வந்து அள்ளி கொடுப்பார் என்பது ஒரு ஐதீகம். நமஸ்காரம், என் பேர் கிரிஜா ஸ்ரீ. நான் இங்கே ஆதம்பாக்கத்தில் தான் இருக்கேன், டேனியல் ஸ்ட்ரீட்டில். நான் ரொம்ப இந்த கோவில் ஆரம்பித்ததுலேருந்து நான் இங்கே வந்துகிட்டே தான் இருக்கேன். ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம்னா, என் பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்தது. நான் அம்மாவை மட்டும்தான் நினச்சேன், ஆனால் அவள் நல்லபடி ஆயிட்டா. பாசிட்டிவாக இருந்தது இப்போ நெகட்டிவாக வந்துட்டே இருக்குது. அவள் இன்றைக்கி ஐடியில் வேலை பார்த்துட்ருக்கா. அவள் இப்போ ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டா. அம்மாவை நினச்சது தான் தவிர நான் வேறு எதுவுமே வேண்டலை. ஆனால் அவளை நல்லா காப்பாற்றிட்டா, அவ்வளோதான். அப்புறம் எங்கள் குலதெய்வமும் மாரியம்மன் தான்.
அதனால் மாரியம்மன் எங்கள் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இந்த அம்மனுடைய சக்தி எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரும் நம்பி வாங்க. வேல் தாங்கி நிற்கும் வேலவனை வேண்டுவது என் வேலையாய், ஒரு கையில் வேலையும் மறு கையில் சேவல் கொடியையும் தாங்கி நின்று காட்சி அளிக்கிறார் பாலமுருகன். தவறாமல் ஜெபிக்கும் ராம தூதுவனாக உள்ள ஸ்ரீராம ஆஞ்சநேயர் இங்கு தனது நெஞ்சை பிளந்து காட்டி ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் தனது அன்பை எடுத்துக்காட்டும் விதமாக காட்சியளிக்கிறார். அவதாரங்களில் ஒன்றுதான் ஸ்ரீ துர்க்கையம்மன். எல்லா திருக்கோயிலையும் துர்க்கையம்மன் வந்து விஷ்ணு துர்க்கையாக காட்சியளிப்பாங்க. இந்த திருக்கோயிலில் வந்து சூளம் ஏந்தி சூள துர்க்கையாக காட்சியளிக்கிறாங்க. கொண்டாடப்படும் விழா தான் வந்து நவராத்திரி. அப்படி இந்த திருக்கோயிலில் ஒரு விசேஷமான நவராத்திரி கொண்டாடுறாங்க. அது என்ன நவராத்திரி அப்படின்னா, வராகி அம்மன் உருவம் கொண்டு அதற்கு பின்னாடி முத்துமாரி அம்மன் வந்து ராஜராஜேஸ்வரி கோலத்தில் ஒரு கையில் கிளியை ஏந்தி காட்சி அளிக்கிறாங்க. இப்படி கொண்டாடப்படும் நவராத்திரி தான் வந்து வராகி நவராத்திரின்னு சொல்கிறாங்க. ஆதி காலத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் இந்த இடத்துல தான் குடியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம்தான் அந்த கோயிலுக்கு பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் இதுக்குள்ளே புத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, அதனோட சேர்ந்து ரெண்டு நாகங்களும் இருக்குது. இந்த அம்மா தான் இந்த கோயிலை வந்து வணங்கிட்டு இருக்காங்க, அதாவது வழிபட்டு வராங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அம்மனுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு முறை கேட்டுக்கிறேன். என் கனவுல வந்து இந்த முத்துமாரியம்மன் எப்படி வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா திருப்பதி வெங்கடாசலபதி மனைவி வந்து ஐலேண்ட் இது அலமேல் மங்க மாதிரியே வந்து அந்த கோயிலுக்குள்ளே நல்லா சமணம் போட்டு உட்காந்து கையில் வந்து நல்ல வைர கிரீடத்தை வைர இது வச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே என்னம்மா அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் அந்த தலை இது கட்டின முண்டாசு கட்டின ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்து நான் கும்பிட்டுட்டு எனக்கு ஆண் குழந்தை எங்கள் வாரிசு வேணுமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு போனேன். அதே வாரத்திலேயே எங்களுக்கு வந்து என் மருமகளுக்கு ஆண் குழந்தை வாரிசு கடந்து இப்போ கிடச்சிச்சு. அந்த இதுலேருந்து எங்களை நான் இந்த அம்மாவை 25 வருஷமாக நாங்கள் இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடந்திருக்கு. ஆலந்தூர் கிராம பிடாரி ஆக வீற்று கொண்டிருக்கும் பொன்னியம்மன், அதாவது பிடாரி பொன்னியம்மனுடைய அருளை பெற்று கிராம தேவதையாக இருக்கக்கூடிய பழண்டியம்மன், ஆதம்பாக்கம் பழண்டியம்மனுடைய அனுகிரகத்தையும் அருளையும் பெற்று எல்லை தெய்வமாக இருக்கக்கூடிய மன்னடி அம்மன் அருளை பெற்று இங்கு எழுந்தருளி இருக்கும் நமது அழகு முத்துமாரி அம்மனுடைய ஆலயத்திற்கு வந்திருந்து எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னையானவள் ரேணுகா பட்டணத்தில் அவதாரம் செய்ததாக புராணங்கள் கூறப்படுகின்றன. அதாவது தசமகா வித்யாவில் ஷாம் அதாவது தசமகா வித்யாவில் சின்னமஸ்தா என சொல்லக்கூடிய தேவியாகப்பட்டவள்தான் இந்த மாரியம்மன் சொரூபம். அதாவது சாக்த ரீதியாக அதாவது ஆன்மீக நண்பர்கள் தேவி உபாசனை செய்பவர்கள் அனைவரும் தசமகா வித்யாவில் சின்னமஸ்தா என சொல்லக்கூடிய அம்பிகையோடைய கல்யுக அவதாரமே இந்த மாரியம்மன். அதாவது ஜமஜக்னி முனிவன் தன்னுடைய பத்தினியாக இருக்கக்கூடிய ரேணுகா தேவியை மனம் முடித்து 5 புதல்வர்களை பெற்று அதில் பரசுராமராகப்பட்டவர் பெற்ற பிள்ளை தன்னுடைய சிரத்தை துண்டிக்கப்பட செய்த திருவிளையாடலே இந்த ரேணுகா புராணத்தை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ரேணுகா புராணத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியவர் தான் இந்த மாரியம்மன். எல்லா ஊர்களிலும் சிவாலயங்கள் பிடாரி கோவில் இருக்கக்கூடிய இருந்தாலும் மாரியம்மன் கோவில் ஒரு ஊரில் கண்டிப்பாக இருந்தாகணும். ஏன்னா மாரியம்மனுடைய விசேஷமே
நோய் நொடிகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடியவள் தான். அதாவது மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனிந்த அணியே அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் திருக்கோயிலில் முப்பெரும் தேவிகள் வந்து அம்மனுக்கு எதிராக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. தனி தரிசனமே இங்கே இருக்குது. ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ லலிதாம்பிகை, ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளும் இந்த திருக்கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற மாதிரி அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க. இந்த ஆலயத்தோட மூலவர் சன்னதி கிட்ட தான் இருக்கும். இந்த சன்னதியில அம்மன் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கோலத்துல காட்சி அளிக்கிறாங்க. அந்த கோலத்தை பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு பரவச நிலை வந்து வருதுன்னு தான் சொல்ல முடியும். நீங்களும் இந்த அம்மனை பார்த்து தரிசனம் பெற்றுக்கோங்க. என் பேர் கலையரசி. நான் இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன். ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோயிலோட பூசாரி வந்து ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் நிறைய வந்து மந்திரங்கள்லாம் ஓதுறாங்க இல்லைங்களா. நம்ம வந்து கடவுளை கும்பிடும்போது ரொம்ப க்ளோஸாக போகணும், மனசுக்கு நிறைவாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே தமிழில் தான் ஓதுறாரு. எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும், பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் வீட்டுங்களில் போய் விசேஷங்கள் செய்கிறதா இருந்தாலும் எல்லாமே தமிழில் தான் இங்கே ஓதுறாங்க. சாமுண்டீஸ்வரி. எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு என் மாமி மூலமா நான் வர ஆரம்பித்தேன். எங்கள் மாமி ஒரு முறை இங்கே இந்த கோயிலில் பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதர்ச்சியாக தான் கூப்பிட்டாங்க. அப்போ நான் குழந்தைக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஒருத்தங்க வந்து ஒரு ஓல்டு லேடி ஒருத்தங்க வந்து எனக்கு சொன்னாங்க, முருகர் ஃபோட்டோ கையில் எடுத்து கொடுத்துட்டு அந்த முருகன் வந்து குழந்தை இல்லையம்மா என்னன்னு கேட்டாங்க. இல்லைம்மா பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா முருகன் வயிற்றில் வந்துட்டான் அப்படின்னாங்க. நான் இது உண்மையாக சொல்கிறேங்க. இங்கே நின்றுட்டு நான் யோசிக்கிறேன். ஆமாம், இவங்க வயிற்றில் வந்துட்டேன்னு சொன்னால் வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு 2 weeks நீங்கள் நம்பணும், இதை நம்பி தான் ஆகணும். 2 weeks கழித்து நான் வந்து எடுக்கிறேங்க ரிசல்ட்டு, எனக்கு பாசிட்டிவ் வருதுங்க. 2 weeks கூட கிடையாது, மாற்றி சொல்லிட்டேன் நான். ஆக்சுவலி ஒரு 2 days அப்புறம் நான் எடுக்கிறேன், எனக்கு ரிசல்ட்டு வந்து பாசிட்டிவ்னு வருதுங்க. நான் வந்து யார் மறந்தாலும் இந்த கோயிலில் நான் வந்து மறக்கவே மாட்டேன். அற்புதம் நடந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாக இந்த கோயிலில் நடந்தது. அதுவும் என் மாமி மூலயமா நடந்தது. அன்றைக்கி கிருத்திகமா சும்மா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கு சாட்சி தான் இதோ பகலவன். எனக்கு பேரும் வந்து முருகர் நேம் தான் பகலவன் வச்சுருக்கேன்.